இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா சட்டக்கல்லூரியில் சார் என்ன தகுதி வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சட்டக்கல்லூரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து சோயலில் படித்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் அஃபிலேட்டட் லா காலேஜில் படித்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்குது, டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் லா காலேஜ் எத்தனை காலேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 14 காலேஜ் டோட்டலாக இருக்குது. இதில் எப்படி சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் பிளஸ் டூ முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா யூஜி டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். நீங்கள் பிளஸ் டூ முடிச்சிருந்தா 5 இயர்ஸ் BA LLB, அதே மாதிரி யூஜி முடிச்சிருந்தா 3 இயர்ஸ் LLB. எவர் பிஜி முடிச்சிருப்பீங்க, அதாவது எம்காம் எம்எஸ்சி அது மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க, நீங்களும் 3 இயர்ஸ் LLB ஜாயின் பண்ணி படிக்கலாம். லா காலேஜில் 5 இயர்ஸ் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு நிறைய கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ன மாதிரி கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ எல்எல்பி ஹானஸ்ட், பிபிஏ எல்எல்பி ஹானஸ்ட், எம்காம் எல்எல்பி ஹானஸ்ட், பிசிஏ எல்எல்பி ஹானஸ்ட், இது மாதிரி கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. இல்லை உங்களுக்கு எந்த கோர்ஸில் விருப்பம் அதிகமோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். அதேமாரி 3 இயர்ஸ் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க நீங்கள் யூஜியில் எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், இல்லை பிஏ படிச்சிருக்கலாம், பிகாம் படிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம். ஆனால் யூஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஒரு டிகிரி உங்கள் கையில் இருக்கணும், அப்படின்னா தான் நீங்கள் 3 இயர்ஸ் LLB ஜாயின் பண்ணி படிக்க முடியும். லா காலேஜில் படிக்கிறதுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இருந்தால் அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 40%, அதர்ஸ் இருந்தால் 45% இருந்தாலே நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். ஆனால் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லா காலேஜில் போட்டி அதிகம், அதனால் உங்களுக்கு கவர்மெண்ட் லா காலேஜில் இடம் கிடைக்காது. எவ்வளோ மார்க் இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78க்கு மேலே இருந்தால் கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும், அது கேட்டகரியை பொறுத்து தான். அதேமாதிரி நான் ரெகுலராக வேலைக்கு போயிட்டுருக்கேன், நான் கவர்மெண்ட் ஜாப் பார்க்குறேன், இல்லைனா நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், நான் வந்து லா படிக்கணும்னு எனக்கு ஆசை, நான் படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஒரு லா படிக்கிறதுக்கு தகுதி இல்லை. ஏன்னா லா காலேஜ் அப்படிங்கிறது ரெகுலர் கோர்ஸ், அதனால் ரெகுலராக போய் தான் படிக்க முடியும். அதனால் மற்றவங்க யாரும் கவலைப்படாதீங்க. ஏன்னா சில லா காலேஜ் வந்து ஹாஃப் டே தான் காலேஜ் இருக்கும், காலேஜ் டைம் போனதுக்கப்புறம் நீங்கள் போய் வேலைக்கு போய்க்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அட்வொகேட்டுக்கிட்ட சேர்ந்து இப்போருந்தே லா ஆஃபீஸ் ஒர்க்கு ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஜாப் பார்க்குறவங்களோ இல்லை ப்ரைவேட்டில் ஜாப் பார்க்குறவங்களோ ரெகுலராக வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லா காலேஜில் சேர்ந்து படிக்க முடியாது. ஏன்னா லா காலேஜ் அப்படிங்கிறது ரெகுலராக போய் படிக்கிறவங்களுக்கான காலேஜ் தான். அப்போனா நம்ம ரெகுலராக போய் காலேஜ் அட்டன் பண்ணால் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். லாவை பொறுத்தளவுக்கு புதுசு புதுசாக நிறைய விஷயம் கற்றுக்கிட்டே இருந்தால் தான் இந்த தொழிலில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். எனக்கு லா படிக்கணும்னு ஆசை, ஆனால் ரெகுலரில் வந்து படிக்க முடியாது, நான் கரஸ்பாண்டனில் போய் படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கரஸ்பாண்டனில் படிக்கலாம், அதனால் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தை பற்றி மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஒரு கோர்ட்லேயோ இல்லை பார் கவுன்சிலில் நீங்கள் போய் பதிவு பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு கோர்ட்டில் போய் அட்வொகேட்டாக நீங்கள் மற்ற கிளைண்ட்டுக்காகவோ இல்லை உங்களுக்காகவோ வாதாட முடியாது. சட்டக்கல்லூரியில் படிக்கிறதுக்கு எவ்வளோ வயசு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் சட்டக்கல்லூரியை பொறுத்தளவுக்கு இல்லை, நீங்கள் ரெகுலராக காலேஜ் வந்து படித்தாலே போதும். உங்களுக்கு 40 வயசாக இருந்தாலும் நீங்கள் வந்து படிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஜாயின் பண்ணி படிக்கலாம், படிக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதும். அதே மாதிரி பர்சன்டேஜும் வேணும் கவர்மெண்ட் லா காலேஜில் சேர்றதுக்கு. அடுத்தது லா காலேஜில் தமிழில் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் தமிழ்லேயும் படிச்சுக்கலாம், இங்கிலீஷ்லேயும் படிச்சுக்கலாம். லா காலேஜில் 2 கோர்ஸும் இருக்குது, ஆனால் 14 சட்டக்கல்லூரியில் சில சட்டக்கல்லூரியில் மட்டும்தான் தமிழ் மொழியாக இருக்குது, அங்கே சேர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் தமிழில் படிக்க முடியும், மற்ற சட்டக்கல்லூரியில் சேர்ந்தால் நீங்கள் தமிழில் படிக்க முடியாது. உங்களுக்கு நல்லா படிக்கிறதுக்கு எது பிடிக்குமோ அந்த சப்ஜெக்ட் தேர்ந்தெடுத்து படிச்சுக்கலாம். நீங்கள் வந்து தமிழ்லேயும் படிச்சுக்கலாம், இங்கிலீஷ்லேயும் படிச்சுக்கலாம். நீங்கள் நம்ம சட்டக்கல்லூரியில் சேர்றதுக்கான தகுதியை பற்றி நம்ம பார்த்துட்டோம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நீதிமன்ற தீர்ப்புகளுக்கும் சட்ட ஆலோசனைகளுக்கும் லாயர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.